미끄러워. யார் பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா பாத்துருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர் கேட்டகரியில 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க. 60 ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தோழன் யுவராஜ். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா, கேபி ஆர்ட் அகாடமி வந்து நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்ம வந்து பண்ணால் கலந்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கொடுத்து, தம்பி நீயே வந்து பண்ணால் இந்த ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாய்ப்பு வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்போனால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணால் ஒரு முக்கியமான ஒரு விஐபி செலிப்ரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் மாஸ்டர் படத்தில் நடித்த வில்லன் கேரக்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு ஒரு விஐபியும் கூட. ஸோ அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதாவது ஃப்ரீ ஃபயர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ரன் கேமிங் அருண் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். அதுவும் நேரில் அவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பேச போகிறோம். தென் அவர் கூட இருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தா நான் எடுத்துக்க போகிறோம். தென் அவராக கூட நான் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து பார்த்தா அவரும் நான் அப்புறம் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் அகாடமியில் வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து பார்த்தா இன்விடேஷன் கொடுத்து, ஸோ நீங்களும் வந்து பார்த்தா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தா 2 டேஸாக வந்து பார்த்தா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஸ்டேஜ் சைடு இருக்காங்க, நான் ஸ்டேஜுக்கு பின்னால் இருக்கேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பண்ணால் மைக் யூஸ் பண்ணல, ஸோ அதனால தான் வந்து பண்ணால் நான் தனியாக வந்து பேசியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம போய் ஸ்டேஜும் பார்க்கலாம், இருக்கக்கூடிய எல்லா செலிப்ரிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட்டில் வின் பண்ண எல்லாருக்குமே வந்து பண்ணால் ப்ரைஸ்லாம் வந்து பண்ணால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அவார்டும் வந்து பண்ணால் கொடுத்துருக்காங்க, அதுவும் மாஸ்டர் மகேந்திரன் சார்கிட்ட வந்து பண்ணால் வாங்கியிருக்கேன் நான். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக யார் பக்கத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர் கேட்டகரியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய ரன் கேமிங் அருண் ப்ரோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இவங்க கூட வந்து பார்த்தா 2 டேஸாக வந்து பண்ணால் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் என் கூட வந்து பண்ணால் ரொம்ப ஒரு தம்பியாக நினச்சி வந்து பார்த்தா ரொம்பவே க்ளோஸாக வந்து பண்ணால் என்கிட்ட பழனார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணால் எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருது. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ கிட்ட இருக்கிறதே வந்து பண்ணால் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூடியூபர் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுல, ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பக் பக்கில் தான் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த ஒரு வீடியோவை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரீ ஃபயர் அதாவது வெறித்தனமாக விளையாடக்கூடிய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தா ஒரு ஹாய் மட்டும் நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அப்புறம் உங்களோட வெறித்தனமான உங்களோட ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு ஹாய் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனிவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து பண்ணால் ஃபீல் பண்ணுறேன். மை லவ்லி ஹார்ட் எல்லாமே பண்ணால் கண்டிப்பாக வந்து தான். அடுத்த ஒரு தரமான ஒரு வீடியோட சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுது உங்கள் தோழன் யுவராஜ். பை பாய். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தயவை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா அழுவ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் அழுது அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டேங்கிறீங்களா? ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னே தெரியல எனக்கு. நான் அழுதுனா செம்ம கேவலமாக இருக்கும், அதுக்குன்னு நீ அழுடான்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாதீங்க. ஸோ அதனால் தயவு செய்ய சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறீங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் தோழன் யுவராஜ்.